தமிழா செய்திகளுக்கு வணக்கம். நான் லட்சுமி ராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு மதியானம் வந்து இந்த மோட்டோ G9 அன்பாக்சிங் வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரல, அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா அதோட லிங்க் இங்க இருக்கு. இந்த வீடியோ பார்த்த பிறகு அதையும் மறக்காம பாத்துருங்க. இப்போ செய்திகள் தொடரலாம். என்ன பண்ண இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, மோட்டோ G9 பலரும் வந்து வறுத்து எடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனே பரவாயில்லன்னு தோணுன்னு நினைக்கிறேன். நோக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இன்றைக்கி நோக்கியா 5.3 மற்றும் நோக்கியா C3 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து நோக்கியா 5.3, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்டில் வருது. 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 14,000 ரூபா, 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 15,500 ரூபா. மூணு கலரில் கொண்டு வந்திருக்காங்க, சியான், சாண்ட் மற்றும் சார்கோல்னு மூணு கலர் வேரியண்ட்டில் இது வருது. இந்த நோக்கியா 5.3 6.55 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஹச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் இது வருது. ஆமாம், 14,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஆனால் ஹச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸ்னாப்டிராகன் 665 ப்ராசஸரில் இது பவர் ஆகி வருது. அப்புறம் பின்பக்கம் வந்து நாலு கேமரா. இப்போ பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து ஏதோ ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு, ஆனால் இவங்க வந்து 13 MP போதும்னு நினச்சிருக்காங்க. F1.8 அப்பர்ச்சர் தான். ஸோ இந்த F1.8 அப்பர்ச்சரில் லோ லைட் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். செல்ஃபிக்கு வந்து ஒரு 8 MP கேமரா இருக்குது, 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 10 W சார்ஜிங் ஓடி இது வருது. ஸோ நோக்கியா 5.3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபோன்கள்லாம் வேறு வேறு ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. இவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்க்கு ஒரு ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தந்திருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீட்லாம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்க நேரத்தில் மினிமம் ஒரு 18 W தர வேண்டாமா, 10 W பேசிக் சார்ஜிங்கை வந்து இந்த ஃபோனில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்டடி பண்ணி இந்த மாதிரி ஃபோன்கள் கொண்டு வராங்கன்னு தெரியல. ஸோ நோக்கியா 5.3 இந்த விலைக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதை விடுங்க, இந்த நோக்கியா C3 ஒரு ஃபோன் கொண்டு வந்திருக்காங்கல்ல அதை பார்ப்போம். இந்த ஃபோனு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் இதையும் கொண்டு வந்திருக்காங்க, 2GB ரேம் 16GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 7,000 ரூபா, 3GB ரேம் மற்றும் 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 9,000 ரூபாயாம். சரி, இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.99 இன்ச் டிஸ்பிளே, ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோடய வருது, யூனிசாக்ங்கிற ஒரு ப்ராசஸர். அந்த பேரை கட்டாலே இது வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ப்ராசஸ் தான் உங்களுக்கு தோணும், அது அப்படி தான். இந்த ப்ராசஸருக்கு நீங்கள் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ்லாம் தராங்க பார்த்தீங்களா, ஹீலியோ A22, P22 அதெல்லாம் வந்து ரொம்பவே தேவையில்லாம்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர்லாம் இந்த ஃபோனில் போட்டு தராங்க. 8 MP சிங்கிள் கேமரா பின்பக்கம், 5 MP செல்ஃபி கேமராவும் தராங்க, 3000 mAh பேட்டரி ஓடி வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா C3 என்னதோ சொல்ல. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை வந்து நோக்கியா கொண்டு வந்துருக்காங்க. இப்போ வந்து சைனா ஃபோன்கள் வேண்டான்னு பலரும் இந்த நோக்கியா சாம்சங் அதெல்லாம் தேடி பிடிச்சி வாங்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த நோக்கியா வந்து கொஞ்சம் வாங்குறதுக்கான கொஞ்சம் நல்ல ஃபோன்களுக்கு கொண்டு வந்துருந்தா கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணலாம் மக்களுக்கு, சைனா ஃபோன் வேண்டாமா இந்த ஃபோன் வாங்குங்க அப்படி சொல்லலாம். ஆனால் இதுக்கு சாம்சங்கே தேவையில்லன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு 9611 ப்ராசஸரை எல்லா ஃபோனும் போட்டு தந்தால் கூட அதை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நோக்கியாவில் இந்த ரெண்டு ஃபோன்களையும் வாங்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். போக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ X2 வந்து நல்ல ஒரு ஃபோனாக இப்போ அமைந்திருக்கு. இப்போ X3 ஒரு ஃபோனுக்கு கொண்டு வரலாங்கிற ஒரு ரூமர் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 64 MP கேமரா தான் தரப்போகிறாங்க, மேபிஸ் கொஞ்சம் ட்வீக்லாம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அப்புறம் ஆனால் பேட்டரி வந்து பெரிதாக பண்ண போகிறதாக தெரியுது, 5100 mAh பேட்டரி கிட்ட இதில் இருக்க போது, 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி இது வரலாம்னு தெரியுது. இது வந்து ஒரு ரூமர் தான், இது வந்து வேறு போக்கோவில் வேறு ஃபோனாகவும் இருக்கலாம், பட் பார்ப்போம். பட் போக்கோ S3 இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வரலாங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில், நியூஸில் வந்து அப்பப்போ இதை பற்றியே நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோக்கலாக இந்தியாவில் வந்து அசம்பிள் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஐஃபோன் SE 2020 வேரியண்டையும் இந்தியாவிலேயே அசம்பிள் பண்ண போகிறதாக தெரியுது. அவங்களோட 6th ஃபோனாக இருக்கும், இந்தியாவில் அசம்பிள் பண்ணி விற்க போகிற ஃபோனாக. ஸோ ஐஃபோன் SE 2020 இந்தியாவில் இப்போ அசம்பிள் பண்ண இருக்கிறாங்க. ஜியோ வந்து ஒரு வைஃபை மெஷ் ரவுட்டர் வந்து கொண்டு வர இருக்காங்க, இதோட விலை வந்து 2500 ரூபா. இது வந்து ஒரு மெஷ் ரவுட்டர். ஸோ வந்து உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல வந்து சில கார்னரில் சில ரூம்லலாம் வந்து வைஃபை கவரேஜ் இருக்காது. நீங்கள் ரவுட்டர் நார்மல் ரவுட்டர் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து மெஷ் ரவுட்டர், உங்களுக்கு தேவையான எல்லா இடங்களுக்கும் உங்களுக்கு முழுமையான ஒரு கவரேஜ் கிடைக்கும். ஸோ இது வந்து 2500 ரூபாய்க்கு ஜியோ வந்து கொண்டு வர போகிறாங்க. சாம்சங் நோட் சீரிஸ் ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு சீரிஸ், ஆனால் அடுத்த வருடம் இதை டிஸ்கண்டினியூ பண்ணலான்னு ஒரு ரூமர் இருக்குது. அதாவது ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாம்சங் S-Series இருக்குது, நோட் சீரிஸ் இருக்குது, இப்போ புதிதாக ஃபோல்ட் சீரீஸும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபோல்டும் வந்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டு வர இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த S21 Ultra வரும் இல்லையா, அல்ட்ரா மாடல் வரும் இல்லையா, அதுலேயே வந்து S-Pen கொண்டு வந்துட்டு இன்னொரு ரேஞ்சாக இந்த ஃபோல்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலான் இருக்காங்களாம். பென்னுக்கு வந்து S20 Ultra கொண்டு வந்துருவாங்க, S21 Ultra கொண்டு வந்துருவாங்க, ஃபோல்டையும் பெண்ணு வச்சு கொண்டு வர போகிறாங்க. ஸோ வந்து தனியாக ஒரு நோட் சீரீஸ் வேண்டான்னு நினச்சிட்டு அதை டிஸ்கண்டினியூ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கிறதாக தெரியுது. பார்ப்போம் அடுத்தவர்களும் தெரியும்.
சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரீமியம் டேப்லெட் வந்து இந்தியாவில் கொண்டு வரையிருக்கிறாங்க. டேப் S7 மற்றும் S7 Plus விலையும் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும்போது, ஏன்னா யூரோப்பில் வந்து இதோட விலையை வந்து 62,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்தியாவில் வந்து எந்த விலைக்குன்னு 7ஆம் தேதி தெரியும், ஆனால் இதுக்கு கீழே போகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரீமியம் ப்ராடக்ட் இது, ஸ்னாப்டிராகன் 865 Plus பவர் ஆகுது, அப்புறம் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே, அடுத்தது 40W கிட்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ வந்து ஒரு ப்ரீமியம் டேப்லெட் இது, இதோட வீடியோ மட்டும் தான் நான் போடுறேன். ஸோ இதான் வந்து இதே டெக் தமிழ் செய்து குறிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அப்புறம் அந்த மோட்டோ G9 வீடியோ பார்த்துருங்க, லிங்க் இங்கே இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விட விரோத லட்சுமி ராஜன், தமிழில் பேசு டெக் தமிழாக பாருங்கள்.